ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கவாசக்கி Z125 அப்படிங்கிற இந்த ஒரு என்ட்ரி லெவல் டெய்லி கமிட்டர் நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இந்தியாவில் கேடிஎம்மோட டியூக் 125 ரைவலாக லான்ச் பண்ண போகிறதா லான்ச்சிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த Z125 பொறுத்த வரைக்கும் மே மந்த் இந்தியாவில் வந்து லான்ச் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ Z125 ஏன் இவ்வளோ ஃபேன்ஸ் இந்தியாவில் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் 2023 சொல்லிட்டு நிறைய அப்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக் இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா 125 சிசியில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக்காக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ என்ன மாதிரியான கலர் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் என்ன ப்ரைஸில் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அண்ட் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் டெக்னாலஜியை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவாசக்கியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு என்ட்ரி லெவல் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர், அதுவும் ரொம்ப பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் அப்படின்னா இந்த Z125 சொல்லலாம். ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் குளோபல் மார்க்கெட்டில் இருக்குது. இந்த ஒரு Z125 இந்தியாவில் கேடிஎம்மோட டியூக் 125 ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரைஸாக இருக்கட்டும், கான்ஃபிகரேஷன்ஸ், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பார்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது கவாசக்கிக்கு தெரியும். ஏன்னா சிங்கிள் சிலிண்டர் மோட்டார் சைக்கிள் கவாசக்கிக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் பேரல் ட்வின் மோட்டார் சைக்கிள், இன்லைன் ட்வின் சிலிண்டர் அப்படின்னா ஒன் ஆஃப் தி கிங் அப்படின்னா கவாசக்கி தான் சொல்லணும். ஸோ சிங்கிள் சிலிண்டர் மோட்டார் சைக்கிளில் அதுவும் ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கும் கம்மியாக கொடுக்கக்கூடிய ஒரு 125 சிசி டெய்லி கமிட்டர் மோட்டார் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் Z900 ZX10R நீங்கள் எந்த பைக் எடுத்தாலும் சரி, இல்லை இந்த Z125 அப்படிங்கிற இந்த பைக் எடுத்தாலும் சரி, நல்ல டெக்னாலஜி கொடுப்பாங்க, பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கட்டும், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த Z125 பொறுத்த வரைக்கும் ஏன் இவ்வளோ ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க, எதனால் குளோபல் மார்க்கெட்டில் Z125 ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, Z250 அதே எக்ஸாக்ட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிஞ்சா 125 சேம் கான்ஃபிகரேஷன் இந்த Z125 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க, நிறைய ஃபேன் ஃபாலோவிங்கும் இருக்குது. அண்ட் இந்த Z125 என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். Z125 எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது 125 சிசி சிங்கிள் சிலிண்டர் லிக்யூட் கோல்டு 4-stroke 4-valve DOHC இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 2023 இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ண கான்ஃபிகரேஷன்ஸ். அண்ட் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் எவ்வளோ இருக்கும்னா 15 horsepower அட் 10,000 RPM ப்ரொடியூஸ் பண்ணும். 11.7 Nm பார்த்தீங்கன்னா 7,700 RPM ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இது கூடவே உங்களுக்கு 6-speed இயர் பாக்ஸும் வந்து பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேபி அப்கமிங்கில் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்லாம் கொடுத்தாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 37mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் யூனிட்ராக் கேஸ் சார்ஜர் ஷாக் வித் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 290mm சிங்கிள் டிஸ்கும் ரியரில் 220mm சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100-bar 80-section டயர் ஃப்ரண்ட்லேயும் 130-bar 70-section டயர் வந்து ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் தான், 17-inch அலாய் வீல் டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கவாசக்கி கிட்ட இன்னொரு ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா, கான்ஃபிகரேஷன்ஸ் பெஸ்ட்டான, பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்தாலும் ப்ரைஸ் அப்படிங்கிறது அஃபோர்டபுள் இருக்கும். ஸோ எவ்வளோ ப்ரைஸில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த Z125 அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1,60,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் இதை Z125 நம்ம இந்தியாவில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ Z125 பொறுத்த வரைக்கும் 1,60,000 டெஃபினட்டாக 1,50,000-55,000 வந்தாலும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸாக தான் இருக்கும். ஏன்னா இந்த பைக்கில் உங்களுக்கு டியூயல் சேனல் ஏபிஎஸும் வந்து கொடுத்துருக்காங்க, டயர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது, சஸ்பென்ஷனும் பெஸ்ட்டாக இருக்குது. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 185mm, ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி 11 liters கொடுத்துருக்காங்க. சீட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட R15 சீட் ஹைட் இருக்குது, 815mm. வெயிட்னு பார்த்தீங்கன்னா 147 kg. ஸோ கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸான பைக் தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட. கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ Z125 பொறுத்த வரைக்கும் 2023 என்ன மாதிரியான அப்டேட்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபியூச்சராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
Z125 பொறுத்த வரைக்கும் சூப்பர் நேக்கட் ஸ்டைலிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர் நேக்கட்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக்ஸில் இருக்கக்கூடிய அதே டிசைன் எலமெண்ட்ஸ் தான் இந்த பைக்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே டிசைன் இருக்குது அப்படிங்கிற ஒரு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இசட் சூப்பர் நேக்கட் ஸ்டைலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏபிஎஸ் வந்து டியூயல் சேனல் ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஷார்ப்பான டெய்ல் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த பைக்கோட டெய்ல் செக்ஷனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான டிசைன் மாதிரி இருக்கும். ஃபுல் சைஸ் சேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் சைஸ் சேசஸ் அப்படின்னா ரொம்பவே வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஃபுல் சைஸ் சேசஸ் ரொம்பவே வந்து தின்னாக வந்து கொடுப்பாங்க, அதனால தான் ஃபுல் சைஸ் சேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்டியான சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 37mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் யூனிட் ட்ராக்கோட கேஸ் சார்ஜ்டு ஷாக் வித் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர், இந்த கிளஸ்டரும் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட வருது. ஸோ இவ்வளோ ஃபியூச்சர்ஸோட இவ்வளோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட Z125 கவாசக்கி இந்த வருஷம் மேபி இன்னும் 1 or 2 months இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க கேடிஎமோட டியூக் 125. உங்களுக்கு டியூக் 125 டிசைன் பிடிக்குமா இல்லாட்டி இந்த Z125 டிசைன் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ரெகுலராக மோட்டார் சைக்கிள் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.